ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அக்னி 6 ஐசிபிஎம் பற்றி பார்க்க போகிறோம். ஐசிபிஎம்னா இன்டர் கான்டினல் பேலஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டமிட்டு கண்டம் தாவக்கூடிய ஒரு ஏவுகணை அப்படின்னே சொல்லலாம். இது முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயாரிச்சுட்டு வராங்க. இதோட இது பார்த்துட்டிங்கன்னா, இதோட ஆப்ரேட்டிங் வந்து இந்தியா கவர்மெண்ட் மட்டும்தான் இதை ஆப்ரேட் பண்ணும். வேறு எந்த நாடும் வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, இது விஷயமாக தலையிடவும் முடியாது. இதை வந்து முழுக்க முழுக்க பாரத் டைனாமிக் லிமிட்டடும், அது மட்டும் இல்லாமல் டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனும் சேர்ந்து தயாரிச்சுட்டு வராங்க. இதோட மொத்த எடை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 55,000 கிலோகிராம் வரை வரும். அது மட்டும் இல்லாமல் 17.5 மீட்டர் நீளமும் 1.1 மீட்டர் டயாமீட்டரும் இருக்கும். இதோட நியூக்ளியர் வெப்பன் எவ்வளோ கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டன் வரை கொண்டு போகலாம். இதுக்கு முன்னாடி அக்னி 5 வந்து 1 டன் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இதில் வந்து அதை விட 3 மடங்கு கொண்டு போகலாம். அதாவது 1 டன்னை விட 3 மடங்கு, 3 டன் கொண்டு போகும்போது ஒரு பங்கு சேதத்தை வந்து 3 பங்கு சேதமாக இது வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 5 மல்டிபிள் இடத்துல வந்து அட்டாக் பண்ணக்கூடிய தகுதி கொண்ட ஒரு வெப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வார் ஹெட்டில் வந்து நியூக்ளியர் வெப்பன் மட்டும் இல்லாமல் மேலும் பல எரிபொருள் வெடிபொருள்லாம் வச்சு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இன்ஜின் வந்து பார்த்துட்டிங்கன்னா காம்போசைட் ராக்கெட் மோட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து சாலிட் ஃபியூல் யூஸ் பண்ணி தான் ரன் பண்ண வைக்கிறாங்க. இதோட ரேஞ்ச் வந்து 11,000 to 12,000 கிலோமீட்டர் வரை வரும். அதாவது இந்த ரேஞ்ச் வந்து யூரோப் கண்ட்ரிஸ் வர போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அக்னி 5 வந்து சைனா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா யூரோப் கண்ட்ரிஸ் வர போகும். அதாவது இதை பற்றின அஃபிஷியல் நியூஸ் வந்து கவர்மெண்ட் வந்து வெளியிடும்போது யூரோப் கண்ட்ரிஸ்டேருந்து நமக்கும் ட்ரேடு வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறையா ட்ரேட் டைலாம் இருக்குது யூரோப் கண்ட்ரிஸோடு நம்மளுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து 12,000 கிலோமீட்டர் வரை, அதாவது யூரோப் கண்ட்ரிஸ் முழுக்க போகக்கூடிய ஒரு திறன் கொண்ட ஒரு ஏவுகணை அப்படின்னே சொல்லலாம். இதில் யூஸ் பண்ணுற நேவிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரிங் லேசர் ஜெயரோ இன்டர்னல் நேவிகேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிபிஎஸ் நேவிக் சேட்டலைட் கைடன்ஸும் இமேஜிங் இன்ஃப்ராரெட் அப்படின்றதும் ரேடார் சீன் கோரலேஷன் அப்படின்றதும் ஆக்டிவ் ரேடார் ஹோமிங் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இவ்வளோ பார்த்துச்சு. இந்த ஏவுகணையை வந்து எது எதில் இருந்தெல்லாம் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அக்னி 5 வரை பார்த்துட்டிங்கன்னா நிலத்திலிருந்து மட்டுமே லான்ச் பண்ணக்கூடியதாக நம்மக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த அக்னி 6 வந்து சப்மரீனில் இருந்துமே நம்ம லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சப்மரீன்லேருந்துமே லான்ச் பண்ணலாம். அதாவது வந்து ஒரு நீர்மூழ்கி கப்பலை வந்து நம்ம வேறு ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் ரேஞ்ச் அதிகப்படுத்தலாம். சப்மரீன்லேருந்து லான்ச் பண்ணும்போது அதோடய ரேஞ்ச் வந்து அதிகமாகும். ஓகேங்களா, ஸோ வந்து இது வந்து நமக்கு ஒரு அட்வான்ஸ்டு ஒன்று அப்படின்னே சொல்லலாம். அதுவும் கண்ணுக்கு தெரியாமல் போய் இன்னொரு நாட்டு பக்கத்தில் போய் கூட நம்ம வந்து இதை லான்ச் பண்ணலாம். அதான் அக்னியாரோட ஸ்பெஷாலிட்டி. அது மட்டும் இல்லாமல் இதோட ரேஞ்சும் ஜாஸ்தி. ஓகேங்களா, இது வந்து இன்னும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. இன்னும் வந்து அஃபிஷியலாக வந்து நியூஸ் வெளியில்ல. ஓ, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட் லைட்டாக இதோட நியூஸ் வந்து லீக் பண்ணி இவ்வளோ ரெடி பண்ணலாம், இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு வந்து லைட் லைட்டாக லீக் பண்ணது தான் வந்து நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்கேன். மேலும் இது போல் ஆர்மி நியூஸ், டிஃபென்ஸ் நியூஸ், அப்புறம் நேவி நியூஸ், ஏர்ஃபோர்ஸ் நியூஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.